ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवं उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां श्रीकर्णो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिविपुणिसूळयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणित्तुं विळक्कुं ज्योति செங்கதிரோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிளை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம்மருடன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரறு சுழரடி தொழுதடல் மனநீ விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேங்கடனாக செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேளாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளங்களாயிரும் பாதுகாச கஷ்டம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். துந்த பத்தி இரட்டைப்படலாம் 771வது பாசுரம். அரங்கநாதனை அணி செய்யும் அடியினை இரண்டு செல்வங்கள் போகங்கள் இலைகள் விளங்கும் சமமென இளங்கும் இரண்டுமே உணர்த்தும் உண்மையை உணர்ந்தவர் உணர்ந்தவர் அரங்கநாதனை அணி செய்யும் அடியினை இரண்டு செல்வங்கள் போகங்கள் இலைகள் பெருமான் திருவடி நிலைகள் இரண்டு. அந்த திருவடி நிலைகள் அடித்தளங்கள் எம்பெருமான் அடிமலர்களை காக்கின்றன காப்பாக இருக்கின்றன இரட்டையாக இருக்கிறதே என்று அந்த இரட்டைக்கு விசேஷணங்களை வைஷ்ணவ சம்பந்தமான கருத்துக்களை தத்துவங்களை நமக்கு தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த 771வது பாசுரத்திலே இந்த இரண்டுக்கு காரணம் என்னவென்றால் எம்பெருமான் நித்திய விபூதி லீலா விபூதி. விபூதி என்பது ஐஸ்வர்யம். எம்பெருமான் ஈஸ்வரன். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு நெருங்குச சுவாதந்திரியம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். சத்தியலோகம் வரையில் உள்ள எல்லா வஸ்துக்களும் பகவானுக்கு லீலா விபூதியாக விளையாட்டிற்கு ஏற்படுத்தப்பட்ட வஸ்துக்களாக இருக்கின்றன. அதற்கு மேல் மோக விபூதியாக அவன் அனுபவித்து ஆனந்திப்பதற்காக ஏற்பட்ட ஐஸ்வர்யமாக இருக்கிறது. இதுபோலவே இரண்டு பாதுகைகள் இருக்கின்றன. மொத்த விபூதியில் கால் பாகம்தான் லீலா விபூதி, மற்ற முக்கால் பாகம் போக விபூதி என்றாலும் இங்கே அதை எம்பெருமான் இந்த திருவடி நிலைகளாக பார்க்கும் பொழுது சமமாக பிரித்து கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்று சொல்லி இங்கே அதை நமக்கு சமத்காரமாக காட்டுகிறார். லீலா விபூதியும் நித்திய விபூதியும் இரண்டு திருவடி நிலைகளாக விளங்குகின்றன. அரங்கநாதனை அணி செய்யும் மடியினை இரண்டு செல்வங்கள் போகங்கள் லீலைகள் விளங்கும் சமமென இளங்கும் இரண்டுமே உணர்த்தும் உண்மையை உணர்ந்தவர் உணர்ந்தவர். 772வது இந்த இரண்டு திருவடி நிலைகள் ஸ்ருதி ஸ்மிருதியைப் போல இருக்கின்றன. வள்ளுவன் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னதனாலே கற்பதும் நிற்பதும் ஸ்ருதியும் ஸ்மிருதியாக இங்கே இறைவன் கட்டளை ஸ்ருதி ஸ்மிருதி என்னுடைய கட்டளை என்று பகவான் பேசுகிறான். ஆகையினாலே இந்த இரண்டு கட்டளைகள் போல பகவானுடைய சுரூபத்தை நமக்கு நன்றாக அறிவிக்கக்கூடிய பிரமாணத்தாலும் தர்க்கத்தாலும் நாம் அறிந்து கொள்ளும்படி பாதுகையிலின் பெருமையையும் பகவானுடைய பெருமையும் அறிந்து கொள்ளலாம். அந்த பாதுகைகள்
எம்பெருமானுடைய சுத்தியாகவும் ஸ்மிருதியாகவும் இருக்கிறது என்று வேதம் என்பது எம்பெருமான் என்பது வேதம் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். எனவே இந்த ஒப்புமை இருப்பதனாலே பாதுகைகள் சேர்ந்துதான் பகவானுடைய சஞ்சாரத்தை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. நம்முடைய தர்மமும் ஸ்ருதியும் ஸ்மிருதியும் தான் சார்ந்து இருக்கின்றன. ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டுமே இறைவன் கட்டளை, இறையுரு கடமைகள் இரண்டும் அறிகிறோம். பாதுகை அடி நிலை இரண்டையும் கொண்டுதான் பாலில்லாம் பரமனின் அறமதை உணர்கிறோம். ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டுமே இறைவன் கட்டளை, இறையுரு கடமைகள் இரண்டும் அறிகிறோம். எம்பெருமானுடைய சுரூபம், நாம் செய்ய வேண்டிய கர்த்தவியம், தெய்வமாண்டிகம் என்று பேசுவார்களே, செய்ய வேண்டியதை அறிகிறோம். இறையுரு கடமைகள் இரண்டும் அறிகிறோம். பாதுகை அடிநிலை இரண்டையும் கொண்டுதான் பாலில் நாம் பரமனின் அறமதை உணர்கிறோம். அடுத்தது 773வது, பாதுகைகளே உலக நன்மைக்கே உங்கள் உல பதங்கள் ஒன்றையொன்று விஞ்சி நிற்க முயல்வதுண்டு. உங்களுக்கு ஓமை பெருமாளும் பிராட்டியுமே உதவுவதில் போட்டியிடும் திவ்யதம் பதியர். பாதுகைகளே உலக நன்மைக்கே உங்கள் உல பதங்கள் ஒன்றையொன்று விஞ்சி நிற்க முயல்வதுண்டு. உங்களுக்கு ஓமை பெருமாளும் பிராட்டியுமே உங்களுக்கு ஓமை பெருமாளும் பிராட்டியுமே உதவுவதில் போட்டியிடும் திவ்ய தம்பதியர். திவ்யம் ததேப மிதுனம் திவிஷன் நிஷேவியம். உதவுவதில் பொட்டியிடும் திவ்ய தம்பதியர். திருவடி நிலைகளை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் அளக்கிறார். ஆதிபகவன் முதற்றே உலகு, அடியளந்தான் உலகு, அடியை வைத்துக் கொண்டு அளக்கிறார் சுவாமி நம் தேசிகன். இந்த பாதுகையினுடைய பெருமையை சொல்லும் பொழுது எம்பெருமான் சஞ்சார காலத்திலே மாறி மாறி நடக்கிறார். அப்பொழுது இலது வலது இடது வலது பாதுகைகள் முன்னும் பின்னும் வரும். அது ஏதோ போட்டி போடுவது போல, ஒன்றை ஒன்று விஞ்சுவது போல தோன்றுகிறது. ஆனால் இது விசித்திரம் அல்ல. பெருமாளும் பிராட்டியும் அடியார்களை காப்பதற்கு தன்னடியார் திறத்தகத்து தாமரையார்களும் சிறைகளுக்கு மேல் என்னடியார் செய்யார் செய்தாலும் நன்று செய்தார் என்று சொல்லி பேச்சிலும் செயலிலும் மூச்சிலும் பெருமானும் பிராட்டியும் நமக்கு உதவுவதிலே போட்டி போடுகிறார்கள். குத்து விளக்கரிய கொட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலமார்பா வைத்தரவாய் மெத்தளம் கண்ணின்னாய் நீயும் மலாரனை எத்தனை போதும் தீரழ ஒட்டாய்கான் எத்தனை ஏதும் பிரிவாற்றல் இல்லாயால் தத்துவம் என்று தகவையலோ என்று சொல்லி பிராட்டிக்கே பிராட்டி தத்துவத்தை உபதேசிக்கிறாள். புருஷகாரத்துவத்தை உணர்த்துகிறாள். ராமாவதாரத்திலே சீதா பிராட்டி ராமனோடு முரண்படுவது ஏன் தெரியுமா? காட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார், காட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லுகிறான் பெருமான். தாங்கள் மட்டும்தான் அடியார்களை காக்குவதற்கு விரதத்திலே ஈடுபட வேண்டுமா? அடியாலும் ஈடுபடுகிறேன் என்று வருகிறாள். அது போதாது என்று ராமனை முந்திக் கொண்டு தான் லங்கைக்கு சென்று அங்கே இருந்து தவம் செய்த தவமாம் தையல் என்று சொல்லி விழுதல் விம்முதல் மெய்யுற வெதும்புதல் ராமனை எண்ணி தொழுதல் துளங்குதல் சோறுதல் அயலொன்றும் செய்கவது அறியாள் என்று சொல்லி சோகத்தியான பாராயணம் என்று சொல்லி இருந்த மாநிலம் செல்லச்செடவும் ஆண்டு எழாதாள் என்று சொல்லி சீதாயா சரித்தம் மகத்து தேவனே அவன் இவள் கமலச்செல்வியே என்றெல்லாம் அந்த ராமன் இந்த சீதா பிராட்டி செய்யக்கூடிய தவத்தை பார்க்கவில்லையே என்று அனுமன் வயிறு பிடிப்பான். இப்படியெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு
சீதையும் ராமனும் இராமாயணத்திலே அடியார்க்கு உதவி செய்கிறார்கள். அப்படியே இந்த பாதுகைகளும் சஞ்சார காலத்திலே ஒன்றை ஒன்று விஞ்சுவது போல தோன்றும். உதவுவதில் உங்களுக்கோ மெய் பெருமாளும் பிராட்டியுமே உதவுவதில் பொட்டியிடும் திவ்யதம் பதியர். 774வது பாசனத்திலே பாதுகைகள் இரண்டாகும் பரமநபனடி இரண்டில் பாதுகைகள் இரண்டாகும் பரமநபன் அடி இரண்டில் பரமநபன் பாதங்கள் பல நூறாய் உருவெடுத்தார். பாதுகையும் பல பலவாய் பரமனுக்கு உகப்பூட்டி பாங்காக அமைந்திடுமே பாதுகையின் இயல்பதுவே. சகஸ்தீரு புருஷதா சகசிராட்ச சகஸ்த தோள்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் எம்பெருமானுக்கு கண்களாயிரம் கால்களாயிரம். கண்களும் தாமரை கால்களும் தாமரை கைகளும் தாமரை கமலமுகம் ஆயிரக்கணக்கான தாமரைகள் மலர்ந்தது போல இருக்கக்கூடிய தாமரை தடாகம் அல்லவா அவன். அத்தனை திருவடிகளுக்கும் அத்தனை பாதுகைகள் உண்டென்று அதிசயிக்கிறார் இங்கே 774வது பாசுரத்திலே. பாதுகைகள் இரண்டாகும் பரமணவன் அடி இரண்டில் பரமணவன் பாதங்கள் பல நூறாய் உருவெடுத்தால் பாதுகையும் பல பலவாய் பரமனுக்கு உகப்பூட்டி பாங்காக அமைந்துடுமே பாதுகையின் இயல்பதுவே. இதமாக எம்பெருமானுடைய திவ்யாஸ்திர பிருந்த வந்தித்தா என்று சொல்வது போல ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமையாக இந்த பாதுகைகள் விளங்குகின்றன என்று பேசுகிறார். 775வது பாசுரத்திலே மணி பாதுகைகள் மலரும் சந்தியைகள் முறையாம் உலாவில் முன்பின் இல்லை வெளியாம் விண்மின் படைப்பே அவைகள் விஷ்ணு பதத்தவர் தொழத்தக்கவர. மிக உயர்ந்த விஷ்ணு பதம் அந்த விஷ்ணு பதம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதம் அதுபோல பெரும் விஷ்ணு பதத்தில் இருப்பது இந்த அருமையான எம்பெருமான் திருவடியும் திருவடி நிலைகளும் ஒப்புமை காட்டப்படுகின்றன. இந்த 775வது பாசுரத்திலே ஏற்கனவே சொன்னது போல ரங்கநாதன் திரும்பி எழுந்தருளும் போது அந்த எம்பெருமானுடைய திருவடி சஞ்சாரத்திற்கு ஏற்ப திருவடி நிலைகளும் முன்னும் பின்னும் மாறி மாறி வருகிறது. அது சந்தியா காலமாகையினாலே இரண்டு சந்தியைகளையும் உபமானமாக்கி அவை போன்றவை பாதுகைகள் என்று பேசுகிறார் சுவாமி. நடக்கும்போது எந்த பாதுகை முதலில் எடுத்து வைக்கப்படுகிறது, எந்த பாதுகை பிறகு எடுத்து வைக்கப்படுகிறது என்று சொல்ல முடியாது. மாறி மாறி சஞ்சாரம் நடக்கிறது. காலை சந்தி மாலை சந்தி. ஒரு காலை சந்தியை எடுத்துக்கொண்டால் அது கடந்த மாலை சந்திக்கு பிற்பட்டதா, வரப்போகும் மாலை சந்திக்கு முற்பட்டதா, இப்படியெல்லாம் விவாத பொருளாகிறது. அதே போல இங்கே இந்த எம்பெருமான் திருவடிகளும் திருவடி நிலைகளும் சஞ்சாரத்தையும் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. எனவே இந்த அருமையான சஞ்சாரமானது அழகிலா விளையாட்டாக விளங்குகிறது. எனவே சந்தைகளைப் போலவே இந்த இரண்டு திருவடி நிலைகளும் விளங்குகின்றன என்று பேசுகிறார். 776வது பாசுரத்திலே ராமனுடைய அற்புதமான சரித்திரம் கவனம் வருகிறது. எனவே ஓயாமல் உலாக்காணும்
உத்தமனின் ஓயாமல் உலக்கானும் உத்தமனின் பாதங்கள் வாடாமல் வளமாக இருந்திடவே அன்று முனி ஓயாமல் உலக்கானும் உத்தமனின் பாதங்கள் வாடாமல் வளமாக இருந்திடவே அன்று முனி வழங்கி இரட்டைகள் பலையும் மதிபலையும் போன்றே விளங்குகிறீர் பூபாலன் பாதுகை ஓயாமல் உலாக்கானும் உத்தமனின் பாதுகை பாதங்கள் வாடாமல் வளமாக இருந்திடவே அன்று முனி வழங்கிய இரட்டைகள் பலையும் மதிபலையும் போன்றே விளங்குகிறீர் உபாலன் பாதுகை அடிநிலைகளை அடித்தளங்களை மங்களாசாசனம் செய்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? ஓயாமல் உலாக்கானும் உத்தமனின் பாதங்கள் வாடாமல் வளமாக இருந்திடவே, வாடாமல் வளமாக இருந்திடவே. எப்பொழுதும் துடிப்புடன் தனித்து இருப்பதற்காக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். குளிர்சாதன பெட்டியிலே வைக்கப்பட்ட பொருள்கள் எப்படி வாடாமல் பலமாக இருக்கிறதோ அதுபோல சேவடி செல்வி திருக்காப்பு என்று பேசினார் ஆழ்வார். அந்த காப்பை செய்வது இந்த இரண்டு காப்பகங்களாகிய திருவடி நிலைகள். இது எப்படி இருக்கிறது என்றால், ராமனும் லக்ஷ்மணனும் சித்தாசிரமத்தை நோக்கி விஸ்வாமித்ரமுனிவரோடு சென்ற பொழுது முதல் முதலாக ராஜகுமாரர்கள் காட்டிலே தனியிலே வெயிலிலே களைப்படையாமல் சோர்வடையாமல் பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் இருப்பதற்காக பலை அதிபலை என்ற மந்திரங்களை உபதேசம் செய்தது போல இந்த பாதுகைகளானது பலையாகவும் அதிபலையாகவும் விளங்குகிறது என்று பேசுகிறார். இப்படி ராமாவதாரத்தை பற்றி நினைத்த நம்முடைய சுவாமி அடுத்து 777 பாசுரத்திலே கிருஷ்ணனை பற்றி நினைக்கிறார். இருட்டில் நிற்கும் எங்களுக்கு வழி எதுவும் புரியவில்லை, இடையராது நரக வழியில் செல்வதே பழகிவிட்டோம். இருட்டில் நிற்கும் எங்களுக்கு வழி எதுவும் புரியவில்லை, இடையராது நரக வழியில் செல்வதே பழகிவிட்டோம். இரட்டையாகி நிற்கும் ஞான கர்ம வழி காட்டும் இரட்டை நீரே உலகில் பக்தியாம் பாதுகை நீர். இருட்டில் நிற்கும் எங்களுக்கு வழி எதுவும் புரியவில்லை, இடையராது நரக வழியில் செல்வதே பழகிவிட்டோம். இரட்டையாகி நிற்கும் ஞான கர்ம வழி காட்டும் இரட்டை நீரே இவ்வுலகில் பக்தியாம் பாதுகை நீர். கிருஷ்ணாவதாரத்தை எண்ணுகிறார். கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் சொல்வதனாலே நாங்கள் விளக்கரியா இருட்டறையில் விம்புகின்ற குழவியாக இருக்கிறோம். அந்தர்மோகா அவிதித்தவதாம் ஆத்ம தத்துவம் யதாவது பத்யாமித்தம் பரிசவதாம் பாதுகே பாபலோக்கியாம் என்று இருட்டில் நிற்கும் எங்களுக்கு வழி எதுவும் புரியவில்லை, இடையராது நரக வழியில் சென்றே பழகிவிட்டோம். நல்ல வழியே எங்களுக்கு தெரியவில்லை. இரட்டையாகி நிற்கும் யான கர்ம வழி காட்டும் இரட்டை நீரே இவ்வுலகில் பக்தியாம் பாதுகை நீர். ஞான யோகம் கர்மயோகம் என்ற இரண்டு வழிகளை சொல்லுகிறார்கள். கீதையிலே முதல் 6 அத்தியாயங்களிலே ஞான கர்மயோகம் பேசப்படுகிறது. ஆத்மஸ்வரூபத்தை யோகமுறையால் காண்பது ஞான நிஷ்டை. தமோகுணத்தால் ஆத்மாவை இருசூழ்ந்திருக்கிறதனாலே பாவங்கள் செய்யக்கூடிய இந்த உலகத்திலே கர்மயோகம் செய்வதனாலே மனது திடமாகி இருள் விலகுகிறது. இந்த இரண்டிற்கும் அடிப்படையாக பக்தி இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த இரட்டை பாதுகைகளை சொல்லி அது கர்மஞான யோகங்களை நினைவுபடுத்துகிறது, கர்மஞான உபாயங்களை நினைவுபடுத்துகிறது என்று 777 பேசுகிறார். 778 இருருவில் இருந்தாலும் எம்பெருமான் மறை வழியை ஓராணை என ஏற்கும் உரு ஒன்றே பாதுகையே சீராக அடிபணியும் அடியார்கள் குறை தீர்த்தே
நேரான ஆட்சி அதை வழங்கும் நீர்மை என்னே, நேரான ஆட்சி அதை வழங்கும் நீர்மை என்னே. இருருவில் இருந்தாலும் எம்பெருமான் மறைவழியை ஓரான என ஏற்கும் உருவன்றே பாதுகையை சீராக அடிபணியும் அடியார்கள் குறை தீர்த்தே. நேரான ஆட்சி அதை வழங்கும் நீர்மை என்னே. இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இரண்டு கால்கள் இரண்டு வழியில் செல்ல முடியுமா? இரண்டு உருவம் இருந்தாலும் எம்பெருமானுடைய நான்யப்பந்தா வித்யதேயனாயா என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு வழி ஓரான் வழி. அந்த ஆணையை ஏற்கக்கூடிய உருவாக இந்த பாதுகை விளங்குகிறது என்பதை. ஏனென்றால் இந்த இரட்டை பத்ததி துங்க பத்ததியை முடிக்க இருக்கிறார். அப்ப இரட்டை இரட்டை என்று சொன்னால் ஏதோ ஒரு வித்தியாசம் என்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக காண்பது இரண்டானாலும் காட்டுவது ஒன்றாக இருக்கிறது என்பதை அழுத்தமாக இங்கே நமக்கு பதிய வைக்கிறார். 779வது பாசுரம் அருமையாக, சர்வலோக யோகக்ஷேம. ரகுவீர கத்தியத்திலே பாதுகா பட்டாபிஷேகம் முடிய சமயத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை சர்வலோக யோகக்ஷேம என்று சொல்ல, அந்த யோகக்ஷேமத்தை இங்கே சரியான இடத்தில் தர்மத்தை சரியாமல் காப்பதற்காக சுவாமி இங்கே அழகாக பயன்படுத்துகிறார். 779வது பாசுரம் ஏற்கனவே பாதுகைகள் என்ன செய்கிறது என்று சொல்லும் பொழுது 778 ரெண்டு உருதான் என்று சொன்னாலும் பாதுகை என்ன செய்கிறது என்பதை விளக்கமாக சொன்னார். பதிவு வகிக்கிறது, பாலனம் செய்கிறது, அண்டியவர்க்கு வேண்டிய பலனை அளிக்கிறது. இப்பொழுதும் ஸ்ரீரங்கத்திலே அந்த பாதுகையானது ரங்கநாதனை ரங்க பதத்தை தாங்குகிறது. அடியார்களுக்கு நல்ல புத்தியை சன்மார்க்கத்தை காட்டுகிறது, வேண்டியவற்றை அளிக்கிறது. எனவே இரண்டு அரசுகள் போல இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார். ஆனால் இதை சரியாக நிலைத்தபடி மனசிலே இட்டபடை கற்படை என்று ஆக்குவதற்காக 789 யோகக்ஷேமத்தை பற்றி அழகாக பேசுகிறார். பிறர்க்கரிய பேற்றையெல்லாம் பெற்றுத் தருகின்றீர், பிறர்க்கரிய பேற்றையெல்லாம் பெற்றி தருகின்றீர், அப்ராப்தானாம் உபஜனயதகா சம்பதம் பிராப்திமேவம் சம்பிராப்தானாம் ஸ்வயமிக புனக பாதனார்த்தம் யதேதே. பிறர்க்கரிய பேற்றையெல்லாம் பெற்றுத் தருகின்றீர், பெற்றுத்தந்த பேற்றையெல்லாம் பேணவும் முயல்கின்றீர். அருமையான, எப்படி திருப்பாவையிலே நானேதான் ஆயிடு என்பது மிக முக்கியமான இடத்திலே அமைகிறதோ அதுபோல இங்கே இந்த துவந்த பத்ததியிலே சாற்றுமறை பாசுரங்கள் போல இருக்கக்கூடிய இந்த பாசுரம் அற்புதமாக அமைகிறது. பிறக்கரிய பேற்றையெல்லாம் பெற்று தருகின்றீர், அரிய பேர் கிடைக்காது, பெற்று தந்த பேற்றையெல்லாம் இல்லாததை தருவது, தந்ததை வளர்ப்பது, தந்ததை காத்து வளர்ப்பது, சத்சங்கத்தை கொடுத்து பகவத்வேஷமின்மையை கொடுத்து நலமான நோக்கை கொடுத்து ஆச்சாரிய போதனையை கொடுத்து அனுஷ்டானத்தை கொடுத்து பிறகு எம்பெருமானுடைய பதத்தையும் கொடுத்து இங்கே பெற்றதாயின ஆயின செய்யும் என்பது போல பிறர்க்கரிய பேற்றையெல்லாம் பெற்றுத் தருகின்றீர், பெற்றுத்தந்த பேற்றையெல்லாம் பேணவும் முயல்கின்றீர், பிறர்க்கரிய அரங்கனவன் அடிநீளம் அளிப்பதனால், பிறர்க்கரிய அரங்கனவன் அடிநீளலும் அளிப்பதனால்.
சத்தியலோகத்திலே இருந்த ரங்கநாதன் அயோத்தியிலே வந்து, அயோத்தியிலே இருந்த ரங்கநாதன் அரங்கநகருக்கு வந்து நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், பெரிய அரங்கநாதன் அடிநீழலும் அளிப்பதன நம்மை நோக்கி அவருடைய திருவடி நிலைகளை அனுப்பி வைத்து அந்த நிழலாலே நம்மையெல்லாம் ஆலிங்கனம் செய்கிறானே, பெருக்கரிய அரங்கநாதன் அடிநீழலும் அளிப்பதனால் பாதுகைகளே எங்கள் யோகக்ஷேமங்கள், சாட்சாத் சங்கச் ஸ்ரீபத பாதுகை சாதயந்தியோ யோகக்ஷேமோ சுசரிதவசாதி மூர்த்தி மந்தோ யுவாம் நக. யோகக்ஷேமம் என்பது அற்புதமான மிகச் சிறந்த ஒரு அனன்யா சிந்தையன் போமா ஏஜனா பரிபாசி தேசாம் நித்யாமித்தானாம் யோகக்ஷேமம் காமியம் என்று அவற்றெல்லாம் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் மார்க்கதரிசிகள் மதரிசிகள். இந்த கட்டை படத்தை நிறைவு செய்கிறார். யுகலம் யுகலம் என்று மூன்று இடங்களிலே பத்த அரிபாத யுகலம் யுகலம் கபனீய பாதுகே யுகயோகோ மோசயதி சம்சதானாம் புண்ணியா புண்ணியமய சிங்களயா யுகலம் என்று சொல்லி மூன்று தடவை யுகலம் என்று வருகிறது. கட்டுகிறது கடத்துகிறது பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விளக்கு என்று சொல்வது போல இணையா நரட்டைகளே இருவர இணைந்தே நீர் இறைவன் அவன் இணையடியை அணைத்தே இணைந்ததனால் அடிபணியும் நண்பர்களின் இருவினையின் இணைப்பினையே துணித்தே துயரறுப்பே தொல்புகளே உடையே நீ இணையா நரட்டைகளே இருவர இணைந்தே நீர். இரண்டு இரண்டு என்று சொன்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒன்றுதான். அது என்ன? யோகக்ஷேமத்தை தருவது, சத்துக்களை காப்பாற்றுவது, சாது பரிரக்ஷணம். இணையா நிரட்டைகளே இருவர இணைந்தே நீர் இறைவனவன் இணையடியை அணைத்தே இணைந்ததனர் அடிப்பணியும் நண்பர்களின் இருவினையும் இணைப்பினையே துணித்தே துயரறுப்பி தொல்புகளே உடையே நீர் எம்பெருமான் திருவடிகளை கட்டிக்கொள்ளுகிறீர். அடிபணியும் அடியார்களின் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறீர். அடிபணியும் மன்பர்களின் இருவினையும் இணைப்பினையே புன்சங்கிலி புன்விலங்கு இரும்பு விலங்கு என்ற பாவ புண்ணியங்களை நீக்குகிறீர். துணித்தே துயரறுப்பீர் துயரறி சுடரடி துகிரழ மனநே அகினாலே இணையான இரட்டைகளே இருவரா இணைந்தே நீர் இறைவனவன் இணையடியை இணைத்தே இணைந்ததனால் அடிபணியும் மன்பர்களின் இருவினையும் இணைப்பினையே துணிந்தே துயரறுப்பி தொழுப்பு வழியே உடையே நீர் என்று இந்த பத்தியை தலை கட்டுகிறார் வேதாந்த தேசிகனுடைய நதாந்தம் பாதுகா சகஸ்தம். தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் சிறந்திலும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.